டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள ஊர் மணமேற்குடி. இந்த மணமேற்குடி என்ற ஊரில் பிறந்தவர்தான் குலத்திரை என்பவர். இறைவனை சென்றடைய மூன்று மார்க்கங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, சிவலிங்க திருமேனியை வழிபடுதல். இரண்டாவது, குருவை சிவமாக வழிபடுதல். மூன்றாவது, அடியார்களை சிவமாக வழிபடுதல். ஆக இந்த மூன்று வழிபாட்டை, அதாவது குரு, லிங்க, சங்கம வழிபாட்டை வகுத்தனர் சிவனை வழிபடுவோர். இதில் சிவனடியார்களை சிவமாக எண்ணி வழிபடும் நெறியில் நின்றவர் குலத்திரை. பாண்டிய நாட்டில் மங்கையர்க்கரசியார் சைவம் வளர்க்க துணை நின்றார் குலத்திரை. சம்பந்தர் பெருமானோடு சொந்த ஊரில் சிவ வழிபாடு செய்தார் சிவத்திரை. சொக்கலிங்க பெருமானை நாளும் சிவச்சிறை வழிபட்டார். மதுரை நின்ற சீர் நெடுமாறன் மன்னரிடம் அமைச்சராக இருந்தார் குலசிறை. அப்பொழுது மன்னனுக்கு வெப்ப நோய் கண்டு வருத்தினார். குலசிறை ஞானசம்மதரை வரவழைத்து மன்னரை வெப்ப நோயிலிருந்து காப்பாற்றினார். அடியார்கள் ஒவ்வொருவராய் வந்தாலும் அல்லது கூட்டமாக வந்தாலும் அவர்களை வணங்கி அன்பு குறையாமல் வேண்டியன வழங்கி தொண்டாற்றிக் கொண்டிருந்தார் குலசிறையார். ஆண்டவனைத் தவிர யாரையும் தனியாக பாடாத ஞானசம்பந்தர் குலசிறையாரை தம் பதிகத்தில் பாடியுள்ளதே அவரின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும். திருநம்பி என பெயர் பெற்றார் குலசிறையார். அமைச்சராக பல்லாண்டு இருந்து அடியவர்களுக்கு தொண்டு செய்து இறைவனடி சேர்ந்தார் குலசிறையார். ஆகவே குலசிறையார் ஒரு நாயனாராக போற்றப்பட்டு 63 நாயன்மார்களில் ஒருவராக இன்றும் நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். அவர்தான் குலசிறை நாயனார் என்பவர். ஓம் நமச்சிவாய.